ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாய் மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. காலை ஆராதனை 6 மணிக்கும் 9 மணிக்கும் நடைபெறுகிறது. தக்க சமயத்தில் வந்து சேர்ந்து தேவனை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகவும் 15 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக போயிருந்தார்கள். அவர்களுக்கு உபதேசமும் இல்லை, மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. இந்த சூழலில் காணப்பட்ட பொழுது அஸ்ரியா என்கிற தேவ மனுஷன் ஆசா என்கிற தேவ ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனிடத்தில் சொன்ன காரியங்களை நாம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆசாவே, யூதா பென்னிமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயானால் அவர் உங்களை விட்டு விடுவார். இதை இந்த அசரியா என்கிற தீர்க்கதரிசி ஆசா என்கிற ராஜாவுக்கு சொன்னான். இது ஏன் சொன்னான் என்று கேட்டால், இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இப்படி அவனுக்கு சொன்னப்பட்ட பொழுது தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். இதெல்லாம் சொல்லிட்டு 7 வசனத்தில் ஆசா ராஜாவுக்கு இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன என்று கேட்டால், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திருடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். அதை கேட்ட பொழுது ஆசா என்ன செய்தான் என்று கேட்டால், திருடன் கொண்டான். அருவறுப்புகளை யூதா பென்னிமின் தேசத்தில் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான். ஓ பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், தேவனால் வழி நடத்தப்பட வேண்டுமானால், அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டால், நீங்கள் கர்த்தரோடு இருங்கள், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார். நமக்கு இருக்கிற படிப்பு போதும், நமக்கு இருக்கிற அறிவு போதும், நமக்கு இருக்கிற ஞானம் போதும், இதுல கடவுள் வேறையா என்று சொன்னால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆனால் அப்படி போனவர்களுக்கு அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசத்தின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. இந்த நேரத்துலதான் ஆசாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திட்டன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அதை கேட்ட உடனே ஆசா செய்த காரியத்தை பார்த்தீர்களா? அவன் திடன் கொண்டு அருவறுப்புகளை யூதா பென்னிமின் தேசத்திலும் எப்ராயிமின் மலதேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றினான். சபையானாலும் சரி, தனிப்பட்ட மனுஷனானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, நம்முடைய வீடுகளிலே, சிந்தைகளிலே, செயல்களிலே உள்ள அருவறுப்புகளை நீக்கினால், அதை நீக்கி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீட புதுப்பித்தான். முதலாவது அருவறுப்புகளை நீக்கினான், பலிபீடத்தை புதுப்பித்தான். அப்படி செய்ததினால் என்னாச்சு என்று கேட்டால், அவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கட்டிட்டார். இந்த காரியத்தை சொன்ன பொழுது, ஆசா சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், ஐயா நீங்க சும்மா இருங்க, எங்களுடைய காரியத்தை நாங்க பார்த்துக்கணும் சொல்லல. அவர்கள் மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாய் ஆணையிட்டார்கள். என்ன ஆணையிட்டார்கள்? அருவறுப்புகளை அகற்றுவோம், கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம், கர்த்தருக்காக வாழ்வோம் என்று அவர்கள் அறிக்கையிட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணினார். இந்த ஞாயிற்றுக்கிழமையில நாமும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அப்படி சொல்லுவோமா? அருவறுப்புகளை அகற்றுவோம், நம்முடைய சிந்தனைகளிலே, செயல்களிலே, ஊழியங்களிலே உள்ள அருவறுப்புகளை அகற்றுவோம், தேவனுக்கு பிரியமாய் நடப்போம், அவரை தேடுவோம். அவர் நம்முடைய பட்சத்தில் வந்து கண்டடைத்தக்கதாக அவர் நம்முடைய மதியில் இருப்பார். ஆனால் ஜெயம் நமக்கு உண்டாயிருக்கும். இந்த நாள் ஜெயத்தின் நாளாக இருப்பதாக, சுவிசேஷம் அறிவிப்பது நாளாக இருப்பதாக, அருவறுப்புகளை நீக்குகிற நாளாக இருப்பதாக, கர்த்தருக்குள்ளே மகா சந்தோஷமாய் ஆற வாரிக்கிற நாளாய் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு தந்த வார்த்தைகளின்படி எங்கள் மத்தியில் அருவறுப்புகள் நீக்கப்பட்டு நெகிழ்ந்த கைகளை எல்லாம் திடன் கொண்டதாக்குவீராக, தழுந்த முழங்கால்களை உறுதிப்படுத்துவீராக, கர்த்தருக்கு பிரியமான வேலைகளை செய்ய எங்களுக்கு சந்தோஷத்தை தருவீராக. மகா சந்தோஷமாய் நாங்கள் அப்படி செய்வோம் என்று ஆணையிட்டு கொடுக்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக. நீர் அப்படி செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதனால் உள்ள வெற்றியை அனுபவிக்க கிருபை தாரும். உங்கள் நாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கேட்ட வசனத்தின்படி செய்யுங்கள். வெற்றியின் மகளாய், வெற்றியின் மகனாய் காணப்பட கர்த்தர் உதவியாராக. காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி டுடே, அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன். ஆமென்.